இதுவரையும் ஆகாச விஷயமான விசார் அது கொஞ்சம் ஆகாசம் எப்படிப்பட்டது இந்த மாதிரி அனைத்து விஷயங்களை பத்தியும் பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கலாமா அல்லது அனுமானத்தினாலதான் கிரகிக்க முடியுமா அது விபுவா அல்லது அணுவா அல்லது மத்தியம பரிமாணமா அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இத்தனை மதத்தால கண்டனம் பண்ணி பௌத்தால கைதேசிகால சாங்கியால எல்லாரையும் கண்டனம் பண்ணி அது முடிச்சாச்சு இப்ப அதன் பேர்ல திக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு திசை அப்படின்னு சொல்றோம் கிழக்கு திசை கிழக்கு திக்கு மேற்கு திக்கு எல்லாம் சொல்ல முடியும் இப்ப இந்த திக்குங்கிறத பத்தி விசாரம் இத வந்து வைசேஷிகளெல்லாம் தனி பதார்த்தமாவே ஒத்துருக்கான் தனி திரவியம் அப்படின்னு அவ சொல்றா வைசேஷிக ஆனா நம்ம சித்தாந்தத்துல அதை ஒத்துக்கல இருப்பாங்க ஏன் ஒத்துக்கல அது ஒத்துக்காம எப்படி நமக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வருதோ இல்லையோ அதனால அந்த விஷயத்தை பத்தி இப்ப விசாரம் பண்ற நாம வந்து வேதத்தை மட்டும்தான் ஒத்துன்றோம் பிரமாணமா வேதம் தான் பிரதானமான பிரமாணம் அதுலயும் சிருஷ்டி பிரகரணம் வச்சுக்கோங்க சிருஷ்டி பிரகரணத்துல வேதத்தை தவிர்த்து வேற எதுவும் நமக்கு பிரமாணம் கிடையாது அந்த வேதத்தை அனுசரிச்சு இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் அதை அங்கீகரிக்கலாம் மற்றபடி கல்பிக்கிறதுன்றத ஏத்துக்கிறதே கிடையாது நமக்கு சம்பந்தத்துல அதனால இப்ப என்ன ஆகுது பெருமாள் பிரகிருதி தத்துவம் மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் தன்மாத்திரைகள் மகாபூதங்கள் இந்திரியங்கள் இதெல்லாம் ஸ்ருதியே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு உபனிஷத் வாக்கியங்கள்னா ஸ்பஷ்டமா நமக்கு சொல்றது ஆதரனால இப்போ இந்த மகாபூதங்கள் இருக்கு இந்திரியங்கள் இருக்கு பிரகிருதி மகத்து அகங்காரம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒத்துக்கிறோம் அதே மாதிரி திக்கு தத்துவம் அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னுட்டு சுருதி சொல்லிட்டு போங்க அப்ப நாம விஷயம் ஏத்துக்க வேண்டியதுதான் ஆனா சுருதி அத மாதிரி சொல்லல இந்த திருஷ்டி பிரகரணத்துல எங்கேயுமே சொல்லல சொல்லாததுனால அது திக்குன்றத ஒத்துக்கிறோம் ஆனா அதிரிக்த பதார்த்தமாகவோ அதிரிக்த திரவியமாகவோ ஒத்துக்க வேண்டாம் அதிரிக்த திரவியம் ஒண்ணு ஒத்துக்க வேண்டாம் ஏன்னா ஸ்ருதி சொல்லல ஸ்ருதி சொல்லாததுனாலதான் எவருங்க ஜீவன் அப்படின்னு சொல்லிடுறோம் ஜீவன் சொல்லிட்டாக்க பக்தன் முக்தன் நித்யன் அப்படின்னு மூணு பேர் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா மூணு பேர் ஜீவன் தான் இதுலயே உள்ளடங்கிடும் தனித்தனி திரவியமா வேண்டாமே ஜீவன் ஒரே திரவியம் தான் அதே மாதிரி ஒரு ஆகாசம் அந்த ஆகாசத்தை கொண்டே அல்லது சூரிய ஆத்தப்பொழுது சூரிய வெப்பம் வெளிச்சம் அதை கொண்டே நாம எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணிட்டு போலாம் தனியாக ஒரு திக்கு அப்படின்றத ஒத்துக்கவே வேண்டாம் இது நம்ம சித்தாந்தம் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க இந்த ஆகாச தத்துவம் இருக்கு பாருங்க அது என்ன பண்றதுன்னா சூரிய சம்யோகத்தினால சூரியனுடைய சேர்க்கையினால இது பிராச்சீதிக்கு இது பிரதீசீதிக்கு இது உதீசீதிக்கு இது தட்சிணதிக்கு நம்ம லோகத்துக்கு சொல்றோம் சூரியன் உதிக்கிறது கிழக்கு சூரியன் அஸ்தமிக்கிறது மேற்கு அப்ப கிழக்க பாத நாம நிக்கிறது இடது பக்கம் இருக்கிறதுன்றது வடக்கு தெற்கு பக்கம் இருக்கிறதுன்றது தெற்கு இந்த மாதிரி இடதுபுறம் வலதுபுறம் அப்படின்னு சொல்லிட்டு நாம லோகத்துல சொல்லி கொடுத்தோம் இப்ப இந்த இடத்துல எப்படி சொல்லி கொடுத்தோம் சூரியோதயத்தை வச்சுட்டுதான் சொல்லி கொடுக்கிறோம் சூரியோதயத்தை வச்சுட்டுதான் இது கிழக்கு சூரிய அஸ்தமனத்தை வச்சுட்டு இது மேற்கு
அதுவும் எங்க நம்ம எங்க பாக்குறோம் அன்னைக்கு சொன்ன பாருங்க, தொடுவானம், தொடுவானம்னு நாம சொல்றோம். அந்த தொடுவானத்துலதான் சூரியனுடைய உதயமும் அத மாதிரி சூரியனுடைய அஸ்தமனமும் இருக்கு. சூரியனுடைய சூரிய உதயத்தை நாம வந்து தொடுவானத்துலதான் பாக்குறோம். காலத்தாலிருந்துனாக்க நீங்க சமுத்திரத்துல போயிட்டு இருந்தீங்களோ நதியில போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த சமுத்திர ஜலத்திலே இருந்து வரா மாதிரி பிப்ராஜமான சரீரம் அப்படின்னுட்டு மாத்தியானிகம் பண்ணச்சு நம்ம சொல்லுவோம். சரிதம் சிவம் யாவது அப்படின்னா அங்க வாக்கியம் உபஸ்தானம் பண்ணச்சு மாத்தியான மண் உபஸ்தானம் பண்ணச்சு ஜலத்த மத்தியில் இருந்து சூரியன் உதிக்கிறான் அந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கடல்ல சமுத்திரத்துல பார்த்தோம்னாக்க சமுத்திரத்துல இருந்து சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கு. மலையில பார்த்தா மனத்துல மலையில இருந்து உதிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதனால இந்த தொடு வானம் ஆகாஷம் அந்த ஆகாசத்தினுடைய ஆகாசத்துல சூரியனுடைய சம்பந்தம் இருந்ததுன்னு போங்க. அது எந்த விதத்துல சம்பந்தம் இருக்கோ அதை கொண்டு கிழக்கு நேற்று அப்படின்னு சொல்றோம். கிழக்கு நேற்று அப்படின்னு நம்ம சொல்றது இந்த சூரிய சம்பந்தத்தை கொண்டுதான் நாம சொல்றோம். அதனால ஆகாசம்ன்ற ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்துல சூரியன் ஒரு ஜோதி, அதனுடைய சேர்க்கை அந்த சேர்க்கையினுடைய வேறுபாடு அதை கொண்டு இது கிழக்கு இது மேற்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். அதுவே போரும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தனியா ஒரு திக்குன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து ஆகாசம்ன்றது பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லியாது. அந்த மாதிரி சூரிய சம்யோகம் கூட பிரத்யக்ஷமா இருக்கு. சூரியன் ஆகாசத்துல தேர்ந்தெடுக்குது அப்படின்றதும் பாக்குறோம் நாம. இப்போ தட்சிணாயனம், இப்ப தட்சிணாயனம்னாக்க சூரியன் என்ன எப்படி தெரியும் நமக்கு? நம்ம எந்த பக்கத்துல இருக்கோமோ நம்ம கிழக்கு பத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த தென்கிழக்குலதான் சூரியன் இப்ப உதயமாகும். அதே உத்தராயணத்துல வந்து பாருங்க, அப்போ அது வடகிழக்கு அந்த பக்கம் தான் உதயமாகும். அஸ்தமிக்கிறோம் அது மாதிரிதான் தென்மேற்கு வடமேற்கு அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அந்த அதை நேரம் நம்ம பாக்குறமே நம்ம சொல்றோம் இந்த சூரியனானது ஆகாசத்தினுடைய தெற்கு பகுதியில உதயமாகுது, இந்த சூரியன் வடக்கு பகுதியில வடகிழக்கு பகுதியில உதயமாகிறது இல்ல அஸ்தமிக்கிறது அப்படின்னு நாம வந்து பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம். அதனால சூரியோதய சம்பந்தமானது அது ஆகாசம் இருக்கு, அதுதான் கிழக்கு திக்கு. சூரிய அஸ்தமனமாகத்து அஸ்தமனத்துக்கு சம்பந்தப்படுறதுன்னு பாருங்கோம் அந்த ஆகாசம்தான் மேற்கு திக்கு. இதை மாதிரியே சுலபமா முடியறது, சுலபமும் முடியும். அதை விட்டுட்டு தனியா திக்குன்னு ஒண்ணு கல்பிக்க வேண்டாம். அப்படி கல்பிச்சோம்னாக்க அதனால சில சமஸ்தைகள்லாம் வந்துடும். அதனால அத மாதிரி கல்பிச்சோன்னா விபரீதம் வரும். ஏன் அப்படின்னாக்கா இப்ப நீங்க வந்து திக்குன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னு தனி திரவியம், திக்குன்னு ஒரு தனி திரவியம்னு சொன்னாக்கா அப்போ அந்த திக்குக்கு இது கிழக்கு திக்கு இது மேற்கு திக்கு சொல்லணும். அது எதை கொண்டு சொல்லணும்? உபாதி, ஏதோ ஒரு உபாதியை கொண்டுதான் சொல்லணும். ஏதோ ஒரு உபாதியை கொண்டுதான் சொல்ல முடியுமே தவிர்த்து, ஏன்னா உபாதினா என்ன? ஏன்னா உபாதின்னு ஏன் இந்த வார்த்தையை போடுறாருனாக்க சுவாமி எல்லாம் இப்ப நான் திருப்பதியில உபாதின்னு இருக்கு, எனக்கு எல்லாமே தெற்கா இருக்குது காஞ்சிபுரம் அது இது எல்லாமே தெற்கு கிடக்கும். அதே நான் காஞ்சிபுரத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த காஞ்சிபுரம் எனக்கு உத்தரமா போயிடும் பின்னாடி எல்லாம் இதுவா போயிடும். அன்னைக்கே அதெல்லாம் பார்த்தோம். இத மாதிரி நம்ம இருக்கிற ஊரை கொண்டுதான் நம்ம இருக்கிற இடத்தை கொண்டுதான் இது கிடக்கு இது மேற்கு இது தெற்கு இது வடக்குன்னு நம்ம பிரிக்கிறோம். அதனால அந்த உபாதியை கொண்டுதானே பிரிக்க முடியும். உபாதி இல்லாம பிரிக்கவே முடியாது. உபாதி இல்லாம பிரிக்க முடியாது.
அத ரெண்டு பேரும் ஒத்துண்டாகணும். இப்ப நீங்க உபாதி பேதத்தை கொண்டு அது மாதிரி சொல்றச்ச, நாங்க என்ன கேட்கிறோம், தனியா ஒரு திக்குன்னு ஒத்துண்டு அந்த திக்குக்கு உபாதிகள் செஞ்சு அதை கொண்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பிரிக்கிறத காட்டணும். நேரத்தை பிரத்யக்ஷமா பாக்குறமே, பிரத்யக்ஷமா பாக்குறேன், ஆகாசத்துல சூரியன் உதிக்கிறது, ஆகாசத்துல சூரியன் அஸ்தமிக்கிறது, இப்படி உதிக்கிறது அஸ்தமிக்கிறது, இது இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடியது வடக்கு தெற்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். அதுவே ரொம்ப சுலபமாச்சே. இருக்கிற ஒரு தத்துவம் ஆகாச தத்துவம், அந்த ஆகாச தத்துவத்துல இந்த சூரியனுடைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே இது சித்திச்சுருது எதுக்குன்றது. இதுவே சித்திச்சுருது, இது தனியா ஒரு தத்துவத்தை அங்கீகரிச்சு அதுல ஒரு உபாதியை கற்பிச்சு இது மாதிரி போறதுன்றது கௌரவம் தோஷம். தர்மி கல்பனா துவரம் தர்ம கல்பனா அப்படின்னு ஒரு நியாயம் உண்டு. இத வந்து எவ்வளவான சாஸ்திர எடுத்தாதிகரணத்துல இந்த மாதிரி ஒரு நியாயத்தை சொல்ற, அதாவது நையாயகன் என்ன பண்ணா, வைதேகன் நையாயகன் எல்லாம் ஈஸ்வரன் வேதத்தினால சித்திக்கல அனுமானத்தினாலே சித்திக்கிறதுன்னு சொன்னான். அதுக்கு சுவாமி என்ன பாய் கேட்கிற பாஷகார, கஷ்டப்பட்டு ஒரு ஈஸ்வரன் ஒருத்தனை கல்பிச்சு அவனுக்கு உடம்பே இல்லைன்னு கல்பிச்சு அந்த ஈஸ்வரன் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான்னுட்டு நிறைய கல்பிச்சுட்டே போகணும். ஒரு தர்மி ஈஸ்வரனாக தர்மியே கல்பிக்கணும், அந்த தர்மிக்கு உடம்பு இல்லைன்னு கல்பிக்கணும், அந்த உடம்பு இல்லாத தர்மிக்கு மனசு இருக்குன்னு கல்பிக்கணும், அந்த மனசு இருக்கிற தர்மியானது சங்கல்பிக்கிறதுன்னு ஒண்ணு கல்பிக்கணும். இப்படி வரிசையா நீ சொல்லிட்டே போனோம். அப்படி காட்டணும் லோகத்துல இருக்கிற ஜீவனுக்கே கல்பிக்கிறேன், ஏன்னா ஜீவன் தர்மி, நீ ஒத்துருக்கேன் நானும் ஒத்துருக்கேன், நேரம் பாக்குறோம் ஜீவனுடைய சம்பந்தோடு நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நேர இருக்கிற தர்மியில இவன்தான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு தப்பிச்சுட்டு போயிடும். தர்ம கல்பனாக வரும் தர்ம கல்பனா அப்படின்னு நியாயம். இப்ப இவா என்ன கேட்கிறா, இங்க நம்ம கேட்கிறோம் நீ ஒரு திக்குன்னு ஒண்ணு கல்பிச்சு அதுக்கு உபாதிகளை கல்பிச்சு அந்த உபாதியை கொண்டு இது கிழக்கு திக்கு இது நேற்று திக்குன்னு கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு சூரிய சம்பந்தத்தினால எந்த திக்கு எந்த பக்கத்துல உதிக்கிறதோ அது பிராத்தி திக்கு, எது அஸ்த எந்த எந்த பக்கம் அஸ்தமிக்கிறதோ அது வந்து பிரதீச்சி அப்படின்னு கல்பிக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு நீ சிரமப்பட்டு ஒரு தர்மியையும் கல்பிச்சு அதுக்கு தர்மத்தையும் கல்பிக்க வேண்டியதா இருக்கு உனக்கு, அதனால அது வேண்டாம். அதனால உபாதி பேதத்தை கொண்டு கல்பிக்கிறத காட்டலாம் ஒரு இருக்கிற தர்மியில தர்மத்தை கல்பிச்சிடும், அது நேர பிரத்யக்ஷமா நேர பிரத்யக்ஷத்தினால பாக்குறோம். அதனால தனியா வேண்டியதே வேண்டியதில்லை. அதனாலதான் இப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு. பாருங்க நான் எங்க இருக்கேன், திருப்பதியில இருக்கேன். காஞ்சிபுரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, 108 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதே ஸ்ரீரங்கம் எங்க இருக்குன்னா 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அதே ஆழ்வார் திருநெல்வேலினாக்கா 700-800 கிலோமீட்டர். இப்படி பக்கத்துல இருந்தா அத சந்நிதி சந்நிதின்னு சொல்றோம், அபரத்வம் அப்படின்றோம். பரத்வம் அப்படின்னா தூரத்துல இருக்குது அப்படின்னு, தூரத்துல இருக்கிறது பரத்வம்னு ஒரு தர்மம். அதே மாதிரி பக்கத்துல இருந்தா அதுக்கு அபரத்வம் அப்படின்னு ஒரு தர்மம். அவாளே வச்சுருக்க நையாயிகா கூட பரத்வம் அபரத்வம் அப்படின்னுட்டு ரெண்டு குணங்களா வச்சுருக்காரு. இப்போ இந்த மாதிரி பரத்வம் அபரத்வம் தேசத்தை வச்சுண்டு இடத்த வச்சுண்டு இது தூரம் இருக்கு இது பக்கத்துல இருக்குது அப்படின்றத வச்சுண்டு திக்க சாதிக்கிறோம் அப்படின்னு அவா சொல்ற. நையாயிகால் என்ன சொல்றாங்கனாக்கா, தெற்க எங்கேயோ தூரத்துல திருப்புள்ளாடி இருக்கு அப்படின்னு சொன்னோம், அதே பக்கத்துல நாராயணவன் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். திருப்புள்ளாணி தூரத்துல இருந்தது, இது எப்படி தூரம்னா தூர தெற்கு எங்கோ மலையில இருக்கு,
அதே பக்கத்துல இருந்து கிழக்க நாராயணவனம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து திக்க சாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு அவா சொல்றாரு நையாயிகள்னா. அதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம், ஏன்னா எதுக்கு நீ அவ்வளவு கஷ்டப்படுற? ஆகாசம் இருக்கு, ஆகாசமே இதை நம்ம காமிச்சு கொடுத்துருது. ஏதோ நம்ம வந்து காலத்தை நம்ம கணக்கு பண்ணுவா நம்ம பெரிய எல்லாம் காலம் இப்பதானே நமக்கு வந்து கடிகாரமோ அது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிலாம் எங்க தோப்புனா வந்து கிராமத்துல திருவாராவன் ஒண்ணு இந்த கோயில்ல ஒரு மூணு நட்சத்திரம் அக்கா தங்க நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் காமிப்பார். நீங்க வந்து மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா அது ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்த பார்த்தாக்க அதுக்கு மணி மூணு மணி அப்படின்னு கணக்கம். அது ஒரு இடம், அந்த இடத்துல இருந்தோம் வானத்துல. அதை பார்த்துட்டு இந்த மூணு மணி அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இந்த மூணு மணின்னு தெரிஞ்சுட்டதுனாக்க அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணாக்கா போயிட்டு தான் அவன் செஞ்சுடுவேன். சரி அவன்ட்டு கோயில்ல பொங்கல் பண்ணணும், பிரமா திருவாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுவாரு எங்க தோப்புனார். இப்ப இவன் வந்து அதை எப்படி கண்டுபிடிச்ச? ஆகாசம், அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்தினுடைய கதி, அது இருக்கிற இடம். இப்ப ஆகாசத்தை கொண்டுதான் இப்போ இந்த நேரம், இது இவ்வளவு காலம், இது பிரம்ம முகூர்த்தம், இது அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா அவ கண்டுபிடிச்சிருந்தார். அதனால இந்த மாதிரி தூரத்துக்கு கூட சரி, தூரத்தை வச்சுட்டு கூட இப்போ அது அது ஒரே உதாரணம் தான் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இது எப்படி தெரியும்னு, சூரிய கதி தான். சூரிய கதி பாருங்க, பார்த்தாலும் சூரிய உதயம் ஆகுது. சூரிய உதயம் ஆச்சு நம்ம நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிழல் ரொம்ப தூரத்துல இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அதே மத்தியானத்துல பாருங்கோ, 12 மணிக்கு பார்த்தாக்கா நம்ம தலைக்கு நேரம் இருக்கிற சமயத்துல பார்த்த நம்ம நிழல் அப்படியே நமக்குள்ளேயே இருக்க மாதிரி. அதே சாயங்காலம் ஏற 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 கிழக்கு பக்கம் நம்ம நிழல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே போய் 5:30 மணிக்கு அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நீளமா இருக்கும், நீண்டு இருக்கும் நம்மளுக்கு. இதனாலயே தெரிஞ்சுக்கலாம் சூரிய சம்பந்தத்தினால இது நீண்டு இருக்கு, சூரியன் பக்கத்துல இருக்கச்ச இது குறைஞ்சி இருக்குது. அதனால பக்கத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம நிழல் சின்னதா தெரியுது, தூரம் போயிட்டாக்க நமக்கு நிழல் பெருசா தெரியுது. இதே போதுமே ஆகாசம் சூரியன் இதை கொண்டே நம்ம வந்து சொல்றோமா இல்லையா, லோகத்துல அது பார்த்துதான் இருக்கும். அதே மாதிரி வெறும் வெளிச்சம் கூட சரி, வெறும் வெளிச்சம் கூட சரி, நான் பக்கத்துல ஒரு வழக்கு ஏற்றி வச்சிருக்கேன், பக்கத்துல உட்காண்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த வெளிச்சம் எனக்கு பக்கத்துலயே நான் என்னுடைய நிழல் அமைக்கிறது. அதே நான் தூரத்துல இருந்தோ போன மாதிரி இதை அமைக்கும். இது வந்து லோகத்துக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா. அதனால இந்த ஆகாசம் சூரியன் இதனுடைய இரண்டத்தினுடைய சம்பந்தத்தினாலேயே நமக்கு இது தூரம் இது பக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதே. இதுக்காக தனியா எதுக்கு கல்விக்கிற நீ, ஒரு திக்குன்னே கல்விக்க வேண்டாம். அதனால ஆகாசம்தான் அதிக தூரத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு காமிச்சுட்டு போறது அது. இதனாலயே பரத்வம் அபரத்வம்ன்றது சித்திச்சு வருது, பரத்வம் அபரத்வம்ன்றது இதனாலேயும் சித்திக்கிறது. இதை காட்டிலும் தனியா ஒண்ணு கல்விக்கவே வேண்டியதில்லையே அப்படின்னுட்டு எம்பெருமானாருடைய திருவள்ளம். அதனால திக்கு தனியா ஒண்ணு சொல்ல வேண்டாமே, அதனால அதுவே போரும். ஆகவே இந்த ஆகாசம், இந்த ஆகாசத்தினுடைய அதுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம், இந்த ரெண்டத்தை கொண்டே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்த. அதாவது எந்த திசையில இருக்கும், எந்த திசையில நமக்கு கிழக்கு இப்படி இருக்கு மேற்கு இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தூரம் இது பக்கம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. அதனால இது தனியா ஒண்ணும் கற்பிக்க வேண்டியது இல்லை, ஒரு தனி திரவியமே கற்பிக்க வேண்டாம். அதனால வைசேஷிகள் சொல்றத இந்த இடத்துல அங்கீகரிக்க வேண்டியதில்லை. சரி, இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறாவா, நீங்க ஆகாசத்தை விபுவா ஒத்துக்கல, அவ வந்து வைசேஷிகா ஒத்துன்னு இருக்கா, ஆகாசம் விபு யாவிச்சிரு அப்படின்னு ஒத்துன்னு இருக்கா.
ஆனால் நம்ம சித்தாந்தத்திலேயோ விபுத்தத்தை ஒத்துக்கவே இல்லை. அப்போ விபுத்தம் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும் அது அப்படின்னாக்கா, கொஞ்ச தூரத்துலதான் அது வியாபிச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இல்லையே. அப்ப நீ எதை கொண்டு அது இல்லாத இடத்துல எப்படி நீ இது பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன், திக்க எப்படி கண்டுபிடிப்பேன். ஆகாசம் இங்க இருக்கு, பிரகிருதி மண்டலத்துல ஆகாசம் ஒண்ணு இருக்கு, அதனால நீ இங்க கற்பிக்கலாம். ஆனால் இது விபுவா இல்லைன்னு நீ சொல்றதுனால ஆகாசம் இல்லாத தேசத்துல கூட இப்போ திக்கு சொல்லணும், கொஞ்சம் கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லணுமே, அதுக்கு நீ எப்படி பதில் சொல்லுற அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு இவர் என்ன கேட்கு, சுவாமி என்ன சாதிக்கிற சமாதானம், இதெல்லாம் ஒன்னும் ரொம்ப சுலபமான விஷயம், ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. இதுவா இருந்தாலும் நாங்க ஏற்கனவே ஒரு முதல்ல ஒண்ணு சொல்லிட்டோம், சூரியனுடைய சம்பந்தம் இருக்கு பாருங்க, சூரிய ரஷ்மியினுடைய சம்பந்தம், அதை கொண்டுதான் எந்த பதார்த்தத்துல சேர்ந்திருக்குதோ அதை கொண்டு சொல்றோம் நாங்க சொல்லியிருக்கோம். அது ஆகாசத்துல சேர்ற பட்சத்துல அதை கொண்டு சொல்றோம், அதே காலத்துல சேர்ற பட்சத்துல அதை கொண்டு சொல்றோம். அதனால காலத்துல சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆகாசம் இல்லாத இடத்துலன்னா காலம் எப்பொழுதும் இருக்கு. காலம்ன்றது விபு நமக்கு தான், அது அதிச்சிருக்குது, அனாதியா இருக்கு, அதனால காலம்ங்கிறது விபு. அந்த காலத்தை கொண்டு நான் சொல்றேன், அதனுடைய சம்பந்தம் சூரியனுக்கு இருக்கே அது, அதனால சூர்யா ஆதக்கம், சூரியனுடைய வெளிச்சம், காலம், இதெல்லாம் எப்பொழுதும் இருந்ததுதான் இருக்கு. அதை கொண்டு நான் சொல்லிட்டு போயிடுறேன், அதனால இந்த இதுல ஒரு தோழமே கிடையாது. அதனாலேயே அந்த காலத்தை கொண்டு கூட நான் தூரத்துக்கு நான் சொல்லிடுவேன். இப்ப பாருங்க, நான் இங்க இருந்து வானமாமலைக்கு போனோம், வானமாமலையில நவம்பர் மாத கடைசியில சுவர்த்திச்சிருக்கார், அயோத்தியில நவம்பர் மாதம் 3 வாரத்துல சுவர்த்திச்சிருக்கார், போட்டு இருக்கா, போக முடியுமா தெரியாது. ஆனால் இவ்வளவு தூரம் போனோம், பக்கத்திலேயே போனோம் அப்படின்றத நான் எப்படி நான் தூரத்தை சொல்றேன், காலத்தை வச்சு நான் சொல்லிடுறேன். இது அவ்வளவு தூரம் நான் பிரயாணம் பண்ணோம், அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணோம், அந்த காலங்கள் கொஞ்சம் அந்த காலத்தினுடைய அளவை கொண்டு இது தூரம் இது பக்கம் அப்படின்னு லோகத்துல சொல்றோம், அதுவே போருமே. அதனால தூரம் இது, இது தூரம் இல்லை, இது பக்கம் அப்படிங்கிற விவசாய கூட காலத்தை கொண்டோ, சூரிய ஆதக்கம் அதுதான் சொன்ன, இப்போ சூரியனுடைய வெளிச்ச ரஷ்மி இருக்கே அது நம்ம மேல பட்டதுன்னாக்கா நம்ம நிழல் நாம கண்டுபிடிக்கிறோமா இல்லையா, பார்த்தாலுமே இந்த சூரியனை ஆறுது, அப்போ அவ்வளவு வெயில் தெரியல, மத்தியானத்துல கொளுத்துறது வெயில், சாயங்காலத்துல கொடுமையா இருக்கு அந்த வெயில், ரொம்ப நன்னா இருக்குது. இப்போ அந்த ரஷ்மியை கொண்டு நம்ம சொல்றோம் தூரத்துல இருக்குது, தூரத்துல இருக்குமே எனக்கு அவ்வளவு வெயில் தெரியல, பக்கத்துல வந்துருவே எனக்கு வெயில் தெரியுது, மத்தியானத்துல அப்படி காயிருது அப்படின்னு சொல்றோம். அதனால இதெல்லாம் சூரிய ஆதக்கம், சூரியனுடைய வெளிச்சம் அல்லது வெப்பம், அதை கொண்டோ அதே மாதிரி காலத்தை கொண்டோ திக்க சொல்லிட்டு போறேன், தூரம் பக்கம் அப்படின்றது சொல்லிட்டு போறேன், இதை காட்டு வேற என்ன இருக்காது. அதனால இதுவே போரும், அது இதுவே சரி. சரி, இந்த மாதிரி நீ வந்து காலத்தை கொண்டு சூரியனை கொண்டு ஆகாசத்தை கொண்டு இப்படி நீ கற்பிக்கணும். இப்ப எத்தனை பதார்த்தத்தை நீ சொல்ற, ஆகாசம்ன்ற ஒரு திரவியம், சூரியன்ற ஒரு திரவியம், அத மாதிரி காலம்ன்ற ஒரு திரவியம், இவைகளுடைய எதை சொல்லி இவைகளோட உபாதியை கொண்டு நீ இத மாதிரி திக்கு இது கிழக்கு அப்படின்னா நீ சொல்லணும். இப்ப இத மாதிரி சொன்னாக்க, இத மாதிரி சொன்னாக்க என்ன ஆகுது, நிறைய கல்பனை இருக்கே, எங்களை பார்த்து தர்மி கல்பனா சகாபுரம் தர்ம கல்பனா அப்படின்னு நீ சொன்ன. இப்ப நீ கூட என்ன ஆகுதுனாக்க, 3 திரவியங்கள், அந்த 3 திரவியங்கள்ல உபாதிகள், அந்த உபாதிகளை கொண்டு கல்பிக்கணும்னு உடம்ப நிறைய கல்பனை அதிகமா இருது, அதனால அதுக்கு நீ என்ன சொல்ல முடியும் இப்போ. ஏன்னா எவ்வளவு சொல்ற நீ, இப்போ ஒரு இடத்துல ஆகாசத்தை கொண்டு, இன்னொரு இடத்துல காலத்தை கொண்டு, இன்னொரு இடத்துல சூரியனை கொண்டு, அந்த மாதிரிதான் நீ சொல்ற.
இப்ப இங்கேயும் கௌரவ பிரசங்கம் இருக்குதே, அதெல்லாம் நீ சொல்லிட்டே போனேன்னாக்கா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்னு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு போனோம். அப்ராகிருதமான லோகத்துல என்ன சொல்லுவேன், நித்திய சூரியன் அங்க வந்து இந்த மாதிரி சூரியன் இல்லையே, அதெல்லாம் ஒரு கேள்வி வர முடியும். எல்லாத்துக்கும் அனுஷ்ட தோஷம், ஒரு எல்லையே இல்லை முடிவே இல்லைன்னு தோஷம் வந்துடும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதனால நீ சொன்னது தர்ம கல்பனா தகாபரம் தர்ம கல்பனா அப்படின்னு சொன்னோம், அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கேயும் நான் கேட்பனேன். இதுக்கு இந்த உபாதி சயோகங்கள்லாம் நீ ரசியா சொல்லணும். அதனால நிறைய சொல்றத காட்டிலும் பதார்த்தத்தை கல்பிக்கணும், பதார்த்த தர்மத்தை கல்பிக்கணும், இத மாதிரி உனக்கு நிறைய இருக்கு. நாங்க திக்குன்னு ஒண்ணுது கல்பிச்சோம், அந்த திக்குன்னு கல்பிச்சோம்னா நீ காலம்னு ஒண்ணு ஒத்துக்கிற, எல்லாரும் காலம்னு ஒண்ணு ஒத்துருக்கோம். காலம்னு ஒண்ணு ஒத்துண்டா கூட அந்த காலத்துல உட்பிரிவுகள் தான், இது காலை இது மாலை இது மத்தியானம் இது இரவு இது மாசம் இது பக்ஷம் இது தினம், இப்படி பேதனமும் உபாதையை கொண்டு கல்பிக்கிறோம். நம்ம சௌகரியத்துக்கு போகிறோம், உபாதையை கொண்டு கல்பிக்கிறோம். அந்த மாதிரி திக்கு திக்குன்னு ஒரு திரவியத்தை ஒத்துன்றோம், ஒத்துட்டு எல்லாத்தையும் நாங்க இதை மாதிரி கல்பிச்சுடுறோம். அதனால பல விஷயங்களை கல்பிச்சு பல திரவியங்களை சொல்லிட்டு அந்த பல திரவியங்களுக்கு சூரிய சம்பந்தத்தை சொல்லி அதை கொண்டு நீ திக்கு தூரம் இது பக்கம் அப்படின்னு கல்பிக்கிறத காட்டணும். நாங்க சொல்ற திக்குன்னு ஒண்ணு தனியா கல்பிச்சுட்டேன், அதுவே சரியா போயிடுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுல சுவாமி என்ன சொல்றாருனாக்க அதுக்கு பதில், நீ அப்படி சொல்றியா நான் வேற மாதிரி சொல்றேன், நான் நீ சொன்ன மாதிரியே தனி திரவியம் வேண்டாம், இந்த கால சம்பந்தம்னா வேண்டாம், எல்லாம் சர்வேஸ்வரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து தானே விபு, பகவான் விபுவா இருக்கான். பகவான் விபுவா இருக்கிறதுனால எல்லா பதார்த்தங்கள்லயும் அந்தர்வயசுகம் யாப்பிய நாராயண சிதான்னுட்டு எல்லாத்தையும் உள்ள போட்டு அவன் சர்வ வியாப்பியா மாறிடுறான், அவன் இருக்கான் அவன். அதனால அவன் சர்வசக்தனாவும் இருக்கான், சர்வஜ்ஞனாவும் இருக்கான் அவன். ஆகவே அந்த பரபிரம் அறிவை பெருமாள் அவனாலேயும் எல்லா வியவஸ்தை வந்துடுறது, அதே போறோம் அவன் சம்பந்தம். ஏன்னா எல்லா பதார்த்தங்களையும் அவன் சம்பந்தம் வச்சிருக்கானோ, அவன் சம்பந்தம் இல்லாது எதுவுமே கிடையாது, அவன் சம்பந்தம் இல்லாத எதுவுமே கிடையாது அப்படின்னுதான் நம்ம சித்தாந்தம். அவனுடைய சம்பந்தம் இல்லாம ஏன்னா பிரமாணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, விநாயத்யா மயா பூதம் சராச்சரம் அப்படின்னு சொல்லிட்டே பிரமாள், நான் இல்லாம சராச்சரங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு பிரபால் தன்னை பத்தி சொல்லிட்டு போயிட்டு தன்னுடைய விபூதியை பத்தி சொல்லிட்டு. அதனால எல்லாம் பகவத் அதீனமாகவே இருக்கு, பகவத் சம்பந்தத்தை உடையதாகவே இருக்குது. அதனால எம்பெருமான் சர்வ வியாபியா இருக்கிறதுனால சர்வசக்தனாகவும் சர்வஜனாகவும் இருக்கிறதுனால இதர பதார்த்தங்களோட சேர்ந்துட்டு அவன் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிடுறான். அதே போறது இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, ஏ காஞ்சி ஒருத்தர் பெருமாள் செய்கிறவாளுக்கு தெரியும், ஆராதனம் பண்ணச்சா பாருங்க, பெருமாள் வந்து மேற்கு பார்த்து தான் ஆடிருக்க, மேற்க பார்த்து இவெல்லாம் கண்ணாமன்னு இது பண்ணுவான். அத பல்லவ மகாராஜா அவன் வந்து கட்டினான், ராஜகோபுரம் தான் கட்டிட்டு கணக்கு பார்த்துட்டான், கணக்கு பார்த்துட்டு பெருமாள் போக வந்துட்டு அதனால கிழக்கு பக்கம் திருப்பிக்காம மேற்கு பக்கம் திருப்பிட்டு அப்படிலாம் சொல்லுவான். அதெல்லாம் இல்லை, இவர் வந்து பிரம்மா யாகம் பண்ண கிழக்க பார்த்து உட்காந்துட்டு யாகம் பண்ற அந்த சமயத்துல பெருமாள் மேற்கு பக்கத்து தானே பண்ணி ஓடிவானோ, மேற்கு பார்த்து தான் எழுந்து வழியாகும், அப்படி எழுந்துள்ளதே மேற்கு பார்த்து தான் பெருமாள் எழுந்திருக்க. இப்ப இவ ஆராதனை என்ன பண்றாருனாக்க பெருமாள் மேற்கு பார்த்து இருக்கிறதுனால இவ பெருமாளுடைய இடது பக்கம் இருந்துட்டுதான் ஆராதனை பண்றார், இடது பக்கம் இருந்துதான் ஆராதனை பண்றார். இது எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், அதே போய் சம்பத் பட்டர்கிட்ட போய் கேட்டேன், அவர் என்ன பார்த்த இடது பாந்தராசுல ஆழம் சொல்றதுக்கு ஒரு கிரமம் இருக்கு, பெருமாள் நம்ம ஆராதனம் பண்றது பெருமாள் திருவாராதனம் பண்ற சமயத்துல வடக்க பார்த்துட்டோ கிழக்க பார்த்துட்டோதான் ஆராதனம் பண்ணுன்னு இருக்கு, வடக்க பார்த்துட்டோ கிழக்க பார்த்துட்டோதான் ஆராதனம் பண்ணுன்னு இருக்குது,
இப்ப நான் வந்து பெருமாள் மேற்க பார்த்த இடம் இருக்காரு, அப்ப பெருமாளுடைய வடதுக்கு நடந்து நான் ஆராயணம்னாக்க நான் தெற்க பார்த்து நன்மையா ஆயிடும், தெற்க பார்த்து நன்மையா ஆயிடும். அதே மாதிரி பெருமாள் வந்து வடக்க பார்த்துட்டு கேட்டிருக்கேன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ பெருமாளுடைய வடது பக்கம் இருந்து ஆராதனம் பண்ணினாக்க அப்ப தெற்கு பார்த்து பண்ண முடியா ஆயிடும். இது எத்தனையோ விசித்திரம் இருக்கு. அதனாலதான் இவ என்ன பண்றா அப்படின்னாக்க, பெருமாள் மேற்கு பார்த்து எழுதி இருந்தேன்னாக்க அப்ப பெருமாள் இடத்துக்கு கணந்துதான் ஆராதனம் பண்றா. அது மாதிரி நூத்துக்கால் மண்டபத்துல மகாநவமி நடந்தது, மகாநவமி நடக்கிற சமயத்துல பெருமாள் வந்து தெற்க பார்த்து எழுதிருக்க, தெற்க பார்த்து எழுதிருக்கிற சமயத்துல இவன் என்ன பண்றாங்க, பெருமாளுக்கு வலது பக்கம் ஆராதனம் பண்றான், அப்ப கிழக்கு பார்த்து பண்ண முடியும். அதே தீர்த்தவாதி பார்ப்போம், தீர்த்தவாதி நடக்கிட்ட பெருமாள் வடக்கு பார்த்து எழுதிருக்க, வடக்கு பார்த்து எழுதினாக்க அப்ப பெருமாளுடைய இடது பக்கம் திருவாராதனம் பண்றான். ஏன்னா அப்படி பண்ணினா அவன் எழுத பண்ணதுன்னு நின்னாதான் கேட்க பார்த்து அதான் இத மாதிரி பண்ணான். இது ஒரு மாதிரி. ஆனால் இதே பாஞ்சராத்திர சமித இன்னொரு இடத்துல சொல்றது தேவப்பிராச்சி அப்படின்னு ஒரு பட்சம் சொல்றது, பெருமாள் எந்த பக்கம் பார்த்து எழுதிருக்காரோ அதுதான் கிழக்கு, எந்த பக்கம் பார்த்து எழுதிருக்காரோ அதான் கிழக்கு அப்படின்னு ஒரு பட்சம் உண்டு. அது வந்து பாஞ்சராத்திர சமிதையிலேயே இருக்கு. இங்க காஞ்சிபுரத்துல இந்த பக்கத்தையும் வச்சுருக்கான், மீதி எந்த ஊர் நீங்க போனாலும் சரி பெருமாள் கிழக்கோ வடக்கோ தெற்கோ எந்த பக்கம் பார்த்து எழுதினாலும் பெருமாளுடைய வந்த பக்கம் இருந்துன்னுதான் திருவாராதனம் பண்றாங்க. காரணம் என்ன சொல்லுவாங்கன்னாக்க தேவப்பிராச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பகவான் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கானோ அதுதான் கிழக்கு பக்கம் அப்படின்னு அவ சொல்லிடுறாங்க. அதனால அவ பத்ததி அது வெளியூர் தான். தேவபெருமாள் சன்னிதியில மாத்திரம் காஞ்சிபுரத்துல பெருமாள் எந்த பக்கம் இருக்கிறதோ அதுக்கு அனுகுணமா அவ வடக்கு பார்த்து நிக்கிற மாதிரியோ கிழக்கு பார்த்து நிக்கிற மாதிரியோ இருந்துட்டு அர்ச்சகாலம் திருவாராதனம் பண்ணுவா. இது அடியே கேட்டு தெரியுங்க, அது கூட கேட்டேன் கிரந்தத்துல எப்படி இருக்குன்னு சொன்னாலே அப்படின்னு. சுவாமி கிரந்தம் இருக்கட்டும், எங்களுக்கு சிஷ்டாச்சாரம் முக்கியம், எங்க இந்த இந்த தேவபெருமாள் சன்னதியில ஆராதனம் பண்ற அர்ச்சகாலம் எல்லாரும் இப்படிதான் பண்றோம், இதுதான் கிரமம், இங்க வச்சுட்டு இருக்கிறது, நீங்க வெளியூர்ல இப்படி வேணாலும் போட்டோம், எங்க ஊர்ல இது கிரமம் அப்படின்னு சொல்லிட்டான். இதனால இப்ப என்ன தெரியறது, பெருமாள் சர்வவியாபி, அவன் எப்படி இருக்கானோ அதுக்கேத்த மாதிரிதான் இந்த திக்கு திக்கு வேதங்கள்லாம் கற்பிச்சிடணும். ஏன்னா பகவத் சம்பந்தம், பகவத் சம்பந்தத்தை கொண்டுதான் இதெல்லாம் கற்பிக்கணும், அதை கொண்டுதான் தூரம். தேவபெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்க, திருவாயூரையும் இங்க இருக்க, திருப்புல்லானில அந்த ஜெகநாத பெருமாள் இருக்கா, ஜெகநாத பெருமாள் அப்படின்னா அவ்வளவு தூரம் அந்த பிரமாணம் இருக்கிறத வச்சு நாங்க சொல்லிட்டு போறோம். அதனால பகவத் சம்பந்தத்தினாலும் சொல்லிட்டு போறோம். இதனால தர்மி கல்பனம் இல்லை, தர்ம கல்பனமும் இல்லை, இது யதாவசிதமா நாங்க சொல்றோம். ஆகையினால தனியா திக்கு ஒண்ணு இருக்குது அப்படின்னு வைசேஷிகன் சொல்றாங்க, அதை அங்கீகரித்து தேவையில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். பிரத்யக்வாதி பேதம் பஜது வியதிதம் பானுயோகாதி பேதாது அஸ்யைவ உபாதி பேதாது அதிக திசைவ தாம் பரத்வா பரத்வே வோமோத்தீர்ணேபி தேசே பிரபவது ததுபாத்யன்மிதை தத்ததர்த்தை தூரத்வாதி வ்யவஸ்தா ஸ்வயமுத விபுணா பிரம்மணா கிம் பரைர்ணா. சுவாமி சாதிக்கிறார், வான் யோகாதி பேதா வாமு சூரியன், சூரியனுடைய யோகம் சேர்க்கை ஆதிகத்தினால ஆகாசம், ஆகாசத்துல சூரியனுடைய சேர்க்கை, ஆகாசம் இருந்து அப்படி பார்க்கணும், அதை கொண்டு அதாவது சூரிய சம்யோகம் முதலான பேதத்தினால பிராக் பிரத்யக்வாதி பேதம், பிராக்கு
அப்படின்னாக்கா கிழக்கு திக்கு, பஞ்சத்வம் பகீச்சி அதாவது மேற்கு, அத மாதிரி வடக்கு தெற்கு எப்படி அது. இது வந்து இதம் வியத்து இந்த ஆகாசமே, இந்த ஆகாசம் ஒரு தத்துவம் இருக்கு, அந்த ஆகாச தத்துவமே சூரியன் முதலான சம்பந்தங்களை கொண்டு சூரியன் அதனுடைய உதயம் அதனுடைய அஸ்தமனம் இந்த சம்பந்தங்களை கொண்டு இது பிராச்சீதிக்கு இது உதய செய்துக்கு இது பிரதி செய்துக்கு அதை கொண்டு பஜது பிராப்னோது வரையட்டுமே. அதனால இதுவே போறோம் ஆகாசம் நம்ம சித்தாந்தத்துல பிரத்யக்ஷ சித்தம் ஏற்கனவே சொல்லிட்டோம். பிரத்யக்ஷம் வியோமநீனம் நவைதிகி மதிகி அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால பிரத்யக்ஷமா இருக்குது. அதனால அந்த சூரியனுடைய சம்யோகம் சேர்க்கையும் ஆகாசத்துக்கு இருக்குன்னு நேரம் நாம பார்க்கணும். அதனால சூரியோதய சம்பந்தமான ஆகாசம் அது உதயம் உதிக்கிறது அந்த சம்பந்தம் ஆகாசத்துக்கு வரச்ச அத பிராச்சீதிக்குன்னு சொல்றோம். அதே சூரிய அஸ்தமன சம்பந்தம் வந்ததுன்னாக்கா ஆகாசத்துக்கு அத மேற்குன்னு சொல்றோம். இதுவே போரும். அதனால இதுலயே நமக்கு சித்தாந்தம் கிடைச்சி விடுறது. அதனால நீங்க வந்து தனியா திக்குன்னு ஒண்ணு கற்பிச்சு அந்த திக்குக்கு பல உபாதிகளை இது கிழக்கு இது மேற்கு அப்படின்னா கற்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது. சரி, அப்போ பரத்தும் அபரத்தம் இருக்குதே, இது தூரம் இது பக்கம் அப்படின்னு இருக்குதே, அது அதற்கு என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் நினைக்க அசியைவ இந்த ஆகாசத்துக்கே அதிக திசைவ அதிருப்த திக்கு அப்படின்ற மாதிரி எத்தனை தசரதன்னு பேரு. ஏன் தசரதன்னா அவங்களுடைய ரசம் பத்து பக்கமும் போகுமா, எட்டு திக்கு, அப்புறம் பாதாள லோகம் அது மாதிரி மேல் லோகம் எல்லாத்துக்கும் போகும் அப்படின்னு சொல்றது. இன்னும் இதெல்லாம் கூட ஆகாசத்தை வச்சுன்னு சொல்றது அப்படின்னு அது எப்படி சொன்னமோ அதே மாதிரி உபாதி பேதாது. ஏன்னா அந்த பிரதேச சயோகம் ஆகாசத்துக்கு அவ்வளவு தூரம் இப்ப சொன்னமே திருப்புள்ளான் தூரத்துல இருக்கு, அந்த ஆகாசத்துக்கு திருப்புள்ளானே அவ்வளவு தூரம் இருக்கு, காந்தியவா இங்க இருக்குது, நாராயணம் இன்னும் பக்கத்துல இருக்கு, இத மாதிரி சொல்றமோ இல்லையோ. அந்த பிரதேச பேதத்தை கொண்டு பரத்வா பரத்தே நீ சொல்றது, திக்க கொண்டுதான் தூரம் திக்க கொண்டுதான் சமீபம் நீ சொன்ன, அதுவே எங்களுக்கு கேள்வி வந்துடும். இப்ப என்னக்கா காஞ்சிபுரத்துக்கு தெற்கு அப்படின்னு சொன்னா அடுத்த ஊரும் தெற்குதான் காஞ்சிபுரத்துக்கு, அதே மாதிரி திருப்புள்ளானியும் தெற்குதான், அது மாதிரி ஆழ்வார் திருநெல்வேலியும் தெற்குதான். இப்ப இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ, நீ இது ரொம்ப தூரம் இது கொஞ்ச தூரம் எல்லாமே தெற்குதான், ஆனா இது கொஞ்ச தூரத்துல இருக்கு தெற்கு, அது இன்னும் அதிக தூரத்துல இன்னும் அதிக தூரம் இப்படி நீ அளந்துட்டே போகணும். எத்தனை கற்பனை நாங்க என்ன சொல்றோம், அதெல்லாம் இல்ல ஆகாசத்துடைய சம்பந்தம் இருக்கு, ஆகாசத்துடைய சம்பந்தம் அங்க இருக்கிறதுனால அது தூரம் சொல்றோம், பக்கத்துல இருக்கிறதுனால குறவானது பக்கத்துல இருக்குன்னு சொல்றோம். இதுவே போர்மை. அதனால ஸ்டாம் அதுவே இருக்கட்டும். ஏன்னா லோகத்துல இருக்கு வாக்கியம் தூரே வர்த்ததே சமீபே வர்த்ததே அப்படின்னு விவகாரம் இருக்கு, அதனால அதுவே போரும், அதை கொண்டே நம்ம சொல்லிடலாம். அதனால நான் இருக்கிற இடம் அத மாதிரி நான் எந்த தேசத்தை தூரம்னு சொல்றனோ அது இருக்கிற இடம், இது ரெண்டுத்துக்கும் என் நடுவுல எத்தனை பதார்த்தங்கள் இருக்குன்னு பாருங்கோ, அதை கொண்டு இது பக்கத்திலேயே இருந்ததுன்னா இது அவ்வகிதம் ரொம்ப நெருக்கமா இருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்றோம். அதே தூரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பல பல வஸ்துக்கள் இருக்கு நடுவுல இருக்கு, பல பொருட்கள் இருந்ததுன்னாக்கா பல ஊர்கள் இருக்கிறது, அப்ப அது தூரம்னு நான் சொல்றேன். அதனால ஆகாசத்தினுடைய சம்பந்தம் பல ஊர்களுக்கு கிடைச்சதுன்னா நான் எந்த ஊர் சொல்றனோ அது தூரமா இருக்கு, அது பல ஊர்கள் சம்பந்தம் இல்லை குறைவு ஊர் தான் சம்பந்தமா அப்ப அது பக்கமா இருக்குன்னு சொல்றேன். அதே போருமே அது. அதனால இதற்காக தனியா ஒண்ணு கற்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்.
உடனே அவன் கேட்கிறான், நீ வந்து ஆகாசத்தை விபுவா ஒத்துக்கலையே, விபுவா ஒத்துக்காததுனால அப்போ ஆகாசம் இல்லாத இடம் கொஞ்சம் அந்த இடத்துல கூட தூரம் பக்கம் அப்படின்னு சொல்லணும், அந்த இடத்துல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லணும், அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்ட சுவாமி சாதிக்கிறார், யோமோத்தீர்ணே தேசேபி, ஆகாசத்தை கடந்த இடங்கள் தான் கூட, அதாவது ஆகாசம் இல்லாத இடத்துல கூட அந்த இடத்துல ததுபாத்தியன்மதை தத்து தத்தை, அந்த ஆகாசம் அந்த ஆகாசத்துக்கு தான் திக்குன்னு விவகாரம் சொல்லிட்டோம், அத மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்து இருக்கும் கொஞ்சம் அன்னைக்கே சொன்னோம், இப்போ அவகாசம்ன்றது வெற்றிடன்றது ஆகாசம் சொல்லிடுறோம், ஆனால் பிரளயத்துக்கு முன்னாடி சிருஷ்டிக்கு முன்னாடி அப்பவும் நிறைய வெற்றிடம் இருந்தது, அப்ப ஆகாசமே இல்லையே, அப்ப என்ன காரணம், அதெல்லாம் பகவத் சங்கல்பத்தினால் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம், அத மாதிரி இங்க எல்லாம் அந்த அந்த இடத்துல என்ன வஸ்து இருக்கோ அதனுடைய சம்பந்தம் சூரியனுக்கு இருந்ததுன்னு அதை கொண்டு சொல்றாங்க, அதனால அந்த பதார்த்தங்களே அதுதான் சொன்னது, சூரிய ஆதக்கம் சூரியனுடைய வெளிச்சம் அது மாதிரி காலம் திறம்போது ஞானம் இதையெல்லாம் கொண்டு சொல்லிவிடணும், அதனால தைரேவ அவைகள்னாலேயே திக்கடைக்கும், அவை அந்த இதர பதார்த்தங்கள்னாலேயே தனியா திக்க வேண்டாம், ஆகாசம் இல்லாத சமயத்திலையும் அங்க இருக்கிற வேற பதார்த்தங்கள் அதுக்கு சூரிய சம்பந்தம் இருக்கலாம், அதை கொண்டு நாங்க சொல்றோம், அத மாதிரி தூரத்வாதி அவஸ்தா பிரபோதம், இது தூரம் இது பக்கம் அது கூட இருந்துட்டு போட்டமே, அதனால ஒன்றும் தோஷம் இல்லை, சரி இப்படி சொன்னையோ இப்ப எங்களை பார்த்து நீ என்ன தோஷம் சொன்னியோ அந்த தோஷம் உனக்கும் வருது, என்ன தோஷம் வருதுன்னா பல உபாதிகளை கற்பிக்கணும், தர்மி கல்பனம் தர்ம கல்பனம் அத்தனை அத்தனைலாம் இருக்கு உனக்கு, அதனால அதை எப்படி நாங்க ஒத்துக்கோம், அதை காட்டுறோம் இருக்கிற தர்மிக்கே இதெல்லாம் கல்பிச்சுன்னு நீ சொன்ன, இப்ப ஓ சித்தாந்தத்துல எத்தனை தர்மிக்கு எவ்வளவு தர்மங்களை கற்பிக்க வேண்டியதா இருக்குது, ஆகாசம் இருக்கு காலம் இருக்கு சூரிய ஆதப்பம் இருக்கு பார்த்தோம், அவைகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நீ கல்பிச்சுட்டு போனோம், ஆகாசம் இருக்கிற இடத்துல ஆகாசத்துக்கு திக்குன்னு பேரு, வெறும் சூரிய ஆதப்பம்னா அதுக்கு திக்குன்னு பேரு, காலம்னா அதுக்கு திக்குன்னு பேரு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கா நீ கல்பிச்சுன்னு போறோம், உபாதி இப்படி கல்பிச்சுன்னு போறதை காட்டணும், நாங்க சொல்ற மாதிரி ஒரே திக்க ஒத்துண்டுடேன், அந்த மாதிரி திக்க ஒத்துட்டேன்னா அதுலயே எல்லாம் சரியா போயிடுமே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சுவாமி சாதிக்கிற, நீ சொல்ற ஒரு திக்குன்னு கல்பிக்கிறத காட்டணும், சர்வ அதிஷ்டாஸ்திர தேவதையா இருக்கான் எம்பெருமான், அவனுக்கே நாங்க சொல்லிடுறோம், அத அதனால ஸ்வயம் விபுணா பகவான் மாத்திரம்தான் அவன் அனன்யாதீனமாக சர்வ வியாபியா எழுந்திருக்கான், பிராட்டி கூட விபுதான முதுதான் பத்துறேன், அவளுக்கு விபுத்தம் உண்டு, ஆனால் பகவதீனமா விபுத்தம் அவளுக்கு, இந்த தேசியத்தின் முதல் நாள் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார், சுவாமி பெருமாள் பிராட்டி, பெருமாள் வந்து பிராட்டிக்கு அந்தரியாமியா இல்லையா, ஏன்னாக்க பெருமாள் சர்வசேஷி பிராட்டியும் நமக்கெல்லாம் சேஷி, ஆனால் பகவானுக்கு அவ அடங்கி இருக்காள் இல்லையோ, அதனால அவளுக்கு பகவான் அந்தரியாமியா இழந்துருக்கானா அப்படின்னு கேட்டார், அது வராதுன்னு தோன்றது அப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து பெல்லூர் சுவாமி கருணாகராச்சாரிய சுவாமி கிட்ட கேட்டேன் தேசியந்திரன் தண்ணிக்கு, அவர் சுவாமி சாதிச்ச அவ வந்து சேஷித்தம் பகவானுக்கு தனக்கு சேஷத்தம் பதி பாரதந்திரியம் இருக்கு, அதனால அந்தரியாமிக்கும் பகவானுக்கு இவ அந்தரியாமியா இருப்பா இவளுக்கு அவன் அந்தரியாமியா இருப்பான், ஏன்னா ரெண்டு பேரும் விபு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு போன் பண்ணிட்டார் சுவாமி கத்திய பாஷ்யத்துல தேசிகன் சாதிச்சிருக்கேன்னு சொல்லி, அது கிடையாது சேஷித்தம் தான் உண்டு ஆனால் பிராட்டி பகவானுக்கு சரீரம் கிடையாது, ரெண்டு பேரும் பரஸ்பரம் அந்தரியாமி இல்லை, ரெண்டு பேரும் விபுதான், ஒன்னே ஒண்ணு ஏறிட்டுக்கிறான், பிராட்டி என்ன பண்றாங்கன்னா நீ எனக்கு சேஷியா இரு அப்படின்னு அவனுக்கு ஒப்புதல் கொடுக்குறான், பரந்த மனப்பான்மையோட நான் உனக்கு அடக்கி போறேன்,
ஏன்னா இது வந்து கரூர் சுவாமி சாட்சியிருக்காரு. அந்த காலத்துல கரூர் சுவாமி வந்து இருந்த அந்த மகான் கரூர் திருமணாச்சாரிய சுவாமி மான் மகான். அவர் வந்து அப்படி தேசிய சம்பிரதாயத்துல ஓட்டம் இருக்கு நம்ம படகட ஆச்சாரியர் இருக்கு. அந்த மகான் வந்து என்ன பண்ணாருன்னா பதிபாக தந்திரியன்றது ஸ்வேச்சாதீனம்னு சொல்லிட்டாரு. பெருமாளுக்கு அடங்கி போறது பரதந்திரியா இருக்கிறது பிராட்டி அப்படின்றது அவளுக்கு இஷ்டமும் அவர் இஷ்டப்பட்டு பண்ணிக்கிறது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டார். திருப்பல்குட்டு சுவாமின்னு சொல்லிட்டு நியாய சித்தாங்க வியாக்கியானத்துல உபயேச்சாதீனம் பெருமாளுக்கு ஆசையாம் பிராட்டி வந்து தனக்கு அடங்கி போகணும்னு ஆசைப்படுறதாம் பெருமாள். பிராட்டி நான் அடங்கி போறேன் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த சேஷித்தன்றது பிராட்டி வந்து விட்டு கொடுக்குறா பகவானுக்கு, நீ எனக்கு சேஷியாது நான் உனக்கு சேஷமாக்கு. அதனால பெருமாள் நிர்திசய பிரம்மம், அதே பிராட்டி பிரம்மமா இருக்கான். அவன் நிர்திசய பிரம்மமா இருக்கான் அவ்வளவுதான் பேதம். அதனால இப்ப வந்து அந்தரியாமித்தன்றது பெருமாளுக்கு முன்னிதான் நிரங்குஷமா இருக்கு. பிராட்டிக்கு மாத்திரம் அவன் அதீனமாத்தான் அவன் எல்லாருமே வியாபிச்சிருக்காவும் எல்லாருமே வியாபிச்சிருக்காவும் பிற பெருமானோட சேர்ந்துட்டு பெருமான் அதீனமா இருக்காவும் அந்த மாதிரி நம்ம சித்தாந்தத்துல அதை ஒத்துட்டு இருக்கோம். ஆகையினால பகவான் ஸ்வதஹ விபு அப்படி விபுவா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க இத மாதிரி அதக ஸ்வயம் விபுணா தானே விபுவா இருக்கான் திருபதக அப்படி வியாபியா இருக்கான் சர்வ வியாபியா இருக்கான். அதனால சர்வ சமர்த்தனாவும் இருக்கான் அவன் சர்வ சமர்த்தன் சர்வசக்தன் சர்வஜனா இருக்கிறதுனால பிரம்மனா பரபிரம்மத்தினால தூரத்வாதி வியவஸ்தா பெற்றபவத்து தூரத்வம் அத மாதிரி சன்னிகிதத்துவம் பக்கத்துல இருக்கிறது தூரத்துல இருக்கிறது அப்படின்றது இருக்கட்டுமே பறைகி அப்படின்னா இதர பதார்த்தங்கள் எல்லா பதார்த்தங்களும் ஏதோ எனக்கு இது பக்கத்துல இருக்கு இந்த வஸ்து அந்த வஸ்து ரொம்ப தூரத்துல இருக்கு இந்த ஊர் பக்கத்துல இருக்கு அந்த ஊர் தூரத்துல இருக்கு இந்த மாதிரி வஸ்தைகள்னா இதுவே போடுமே இதை ஏன் விட்டுக்கூடாது. அதனால ஒரே ஒரு பரபிரம்மன் அவனே எல்லாத்துக்கும் நிர்வாகனா இருந்தா நாங்க வந்துட்டு போயிருந்தோம். ஏன்னா நீ சொல்ற திக்குன்றது ஒண்ணு வச்சுக்க வேண்டாம். பல திரவியங்கள் பல திரவியங்கள் இருக்கு ஆகாசம் காலம் இவைகள் தான் இவைகளுக்கு வந்து சூரிய சம்பந்தத்தை கொண்டே நான் திக்குன்னு ஒரு பதார்த்தம் தனியா வேண்டாம் திக்கு சிந்திச்சிடும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுவே எங்களுக்கு போறோம் இதுக்கு மேலேயும் நீ கேட்டு கேட்டேன்னாக்க சர்வேஸ்வரன் இருக்கான் அவனுடைய அவன் விபுவா இருக்கிறதுனால அவனுடைய சர்வசக்தியினால சர்வசக்திக்குன்னு ஒரு அந்த திருக்கையால் குணத்தினாலேயே எல்லாம் சிந்திச்சிருக்கும் சொல்லிடுறோம். அதனால இதுவே போதும். இதை காட்டிலும் வேற ஒண்ணும் திக்குன்னு அதிருப்தமான திரவியத்தை அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினாலும் சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தையும் விவரமா சொல்ல போறார். இந்த ஸ்லோகத்தை பிரத்யேகிக்கலாம். பிரத்யக்வாதிபேதம் ரஜது தியதிதம் வாணியோகாதிபேதாத் அஸ்தியைவ உபாதிபேதாத் அதிக திசைவம் தாம் பரத்வா பரத்வே வியோமோத்தீர்ணே பிதேஷே பிரபவது ததுபாத்யன்விதை தத்ததர்த்தை தூரத்வாதி வியவஸ்தா ஸ்வயமுத விபுணா பிரம்மணா கிம் பரேர்ணஹ கவிதாத்யகம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. அரியன்.